கீழடியில் அறியப்பட்டுள்ள நாகரிகம் தமிழர் நாகரிகமா திராவிட நாகரிகமா? இந்த கீழடி நாகரிகத்தை பற்றி நானும் சில இடங்களில் நான் பேசியிருக்கேன். இது திராவிட நாகரிகம் என்று அவங்க வலிந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி எங்கேயும் இல்லை. இப்போ திராவிடம் என்ற சொல்லுக்கான விளக்கங்கள்லாம் வந்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இப்போ கீழடி நாகரிகத்தை பொறுத்தவரையில் அது கிமு 500 ஆண்டுகள் என்ற ஒரு வரையறை எல்லை இன்றைக்கு வைக்கிறாங்க. இந்த எல்லையை வைப்பதற்கு இன்னும் நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இது வந்து நுனிப்புல் மேயிற கதை. இது ஏதோ ஒரு பொருளை எடுத்து இது 500 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்வது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இப்போ கீழடி ஆய்வு செய்யும்போது ஆதிச்சநல்லூர் ஆய்வு செய்யணும், கொடுமணல் ஆய்வு செய்யணும், பழனி பக்கத்தில் ஆய்வு செய்யணும், இன்னும் பல இடங்களில் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் இந்த முடிவை நாம் அறிவிக்கணும். நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சுமேரிய நாகரிகத்தை வெளியில் சொன்னவங்க இதை முதல் முதல்ல 1870களில் தான் இந்த சுமேரியருடைய களிமண் தட்டுகளை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. இது எந்த நாகரிகம் என்று அறிவிப்பதற்கும் அது எவ்வளவு காலம் பழமையானது என்று அறிவிப்பதற்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் ஏறக்குறைய 60 ஆண்டுகள். பல்வேறு இடங்களிலே கிடைத்த அந்த களிமண் தட்டுக்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த நாகரிக நகரங்கள் இருந்த இடங்களை எல்லாம் அகழ்வாய்வு செய்து 1930களில் தான் சுமேரிய நாகரிகத்தை பற்றி முழுமையான ஒரு செய்தியை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. நாம் இப்போ கீழடியே 4-5 ஆண்டுகள் தான் ஆகுது. இதற்குள்ளே இதில் ஒரு முடிவு சொல்வது என்பது அது ஏறக்குறைய ஒரு 5 விழுக்காடு சரியாக இருக்குமே தவிர 95 விழுக்காடுகள் அது சரியாக அமையாது. கீழடி என்பது பழம்பெரும் நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளம். அதை வந்து எந்த கால அளவிலும் முன்கூட்டியே இதனுடைய காலம் இவ்வளவு தான் என்று கணிப்பது என்பது வரலாற்றை மறைப்பது மட்டும் இல்லை, வரலாற்றை மறுப்பதும் என்ற ஒரு நிலையைத்தான் நாம் எடுக்க வேண்டியிருக்கோம்.